ஸோ ஹை கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து அந்த பானி சென்னைக்கு டெஸ்டி ஆஃப் ஹவுஸ்லேருந்து ஒரு சூப்பரான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆரிஜின் ஸ்பேஸ் நம்ம இந்த பிறக்கு முழுந்து அந்த முதல் பிறப்பெடுத்துருப்போம்ல ஸோ அந்த இடம் எப்படி இருந்தது நம்ம எப்படி இருந்தோம் நம்மளை ஒருத்தவங்க பாதுகாத்துக்கிறாங்க அந்த நம்மளை வந்து அரவணைச்சி நம்மளை வரவேற்ப அரவணைச்சி நம்மளை பாதுகாத்து நம்ம யார் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நல்ல ஒரு தெளிவுபடுத்தி கொடுத்து நம்ம எந்த சோல் குரூப்புக்கு போகணும் எந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி நடத்தி கொண்டு போய் நம்மளெல்லாம் விடுறாங்க ஸோ இத்தனை வேலையும் நம்ம என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மை படைத்தார இந்த படைத்த அந்த சக்தி அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ முடிவு பெறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நடுவில் ஒரு சின்ன யோகாவா சிஸ்டம் ரெஃபரன்ஸோடு வரும் இன்றைக்கு உண்டான வீடியோ கொஞ்சம் கூட பெருசாக தான் இருக்கும் கவனமாக கேளுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஓகே ஸோ டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஆத்தர் ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி செய்திகள் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து தெரியறதில்ல காரணம் என்னென்னா நிறைய பிறப்புகள் எடுத்தவங்க தான் எங்கிட்ட பேஷண்ட் அந்த சப்ஜெக்டாக வர்றாங்க ஸோ தொடர்ந்து நிறைய பிறப்புகள் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஆரிஜின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது முழுசுமே மறந்து போயிடணும் அப்போ இந்த ஆரிஜின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது மறந்தோன்னே முந்தைய ஒரு சில பிறப்புகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கே தவிர அந்த ஆரிஜின் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்போ எப்படி இந்த டேட்டா கிடைக்குதுன்னா யாராவது ஒருத்தர் ரேர் கேசஸில் வந்து இந்த புது ஆன்மா எங்கிட்ட சப்ஜெக்டாக வருவாங்க அப்போது கரெக்டாக வரும்பொழுது சீக்கிட்டாண்டா இன்றைக்கி இவங்ககிட்ட இருந்து முடிஞ்சளவுக்கு கறந்துடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட இருந்து எடுத்த டேட்டா தான் வந்து இந்த டேட்டா ஸோ அப்படி ஒருத்தர் என்கிட்ட கொடுத்த டேட்டா எப்படின்னா அந்த பிறக்கும்பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது சி அவர் அந்த ஹெயில் ஸ்டாம் அப்படிங்கிற வார்த்தையை இது பண்ணுறாரு புயல் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இப்படி அந்த பபிள் பபுளாக இருக்கிற மாதிரி இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பனி புயல் போல தான் இந்த ஆண்மாக்கள் இப்படி பிறக்குது இப்படி இப்படி தள்ளப்பட்டு இப்படி உந்தி தள்ளப்பட்டு இப்படி நாங்கள் வந்து இப்படி வெளியே வரோம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எங்களை சுற்றி ஒரு ப்ளூவிஷ் எல்லோ அண்ட் ஒயிட் லைட்டு சூழ்ந்து இருக்கும் எங்களை நாங்கள் வந்து இந்த பனிக்கூடம் எப்படி இருக்கு அந்த குழந்தை அழகாக அப்படி கொண்டுருக்கோம் ஸோ அந்த பனிக்கூடம் மாதிரி ஒரு ஒரு சேக்கு இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அது அப்படியே வருது வரும்பொழுது ஒரு ஒரு அரை மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு வரோம் அந்த இடத்துக்கு வந்தோன்னா அங்கே ஒரு தாய் போல் இருக்கக்கூடிய அம்மா அங்கே இருக்காங்க அவங்க அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க அம்மா இருக்காங்க ஸோ அவங்க வந்து எங்களை அப்படியே அரவணைச்சு எங்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த அறவணைச்சு இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய அந்த அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒருத்தனால் இவ்வளவும் கூட ஒரு அன்பை வந்து அனுபவிக்க முடியுமா உணர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு அந் அந்த எனர்ஜி சான்ஸே இல்லை அப்படிங்கிறார் அப்போது அந்த அந்த மாதிரி அவங்க தான் எங்களை அட அணைச்சி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நிலை அப்படிங்கிறது மேலுக்கு வருது வரும்பொழுது நான் சுற்றி இருக்கும்பொழுது பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நர்சரி ஹோம் என்னை போல் இங்கே நிறைய குழந்தைகள் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ குழந்தை இன் சென்ஸ் அது புது ஆன்மா அன்மஸ் என் எனர்ஜி ஒயிட் லைட் சரிங்களா ஸோ அந்த அந்த ஏன்னா புதுசாக இருக்கிறனால குழந்தைங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த பனிக்கூடமாக ஸோ அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு ஒயிட் லைட் கம்ப்ளீட்டாக எங்களை அப்படியே என்கல்ஃப் பண்ணுது எங்கள் அந்த தாய் எங்களை எடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக எங்களை அப்படியே சூழ்ந்துருக்கும் பொழுது நான் யார் என்ன நான் எதற்காக இங்கே வந்தால் அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு திட திடமான அந்த ஒரு நினைப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துடுது வந்தோம்னா நாங்கள் ஒரு முதிர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுறோம் ஸோ உடனே வந்து எங்களை ஒரு சோல் குரூப்புக்கு அசைன் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தாலும் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதில்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அவங்க அங்கே அங்கங்கே அப்படியே பிரித்து அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா உராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து தான் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்குது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை வந்து அவங்கவுங்க சோல் குரூப்புக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறார் ஃபைன் இது வந்து ஒரு லெவல் ஒன் புது ஆன்மா சொன்னால் அந்த ஒரு செய்தி இது மட்டும்தான் அந்த இடத்துலையே அப்படின்னு கேட்கும்பொழுது இது இல்லை இப்போ தான் முக்கியமான பார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஒரு லெவல் ஃபைவ் ஆன்மா அவங்க வந்து ஒரு அவங்க பேர் சீனா சீனா ஆன்ம உலகத்தில் அவங்களுடைய பேர் சீனா எஸ்டபிள்யூஇன்ஏ சீனா அவங்க வந்து ஆன்மூலகத்தில் என்னவாக இருக்காங்கன்னா ஷீஸ் அன் இன்குபேட்டர் மதர் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய புரிதலுக்காக சொல்கிறது ஸோ அங்கே அந்த டர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல மனிதர்களாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறக்கூட செவிலித்தாய் மாதிரினு மாதிரின்னு வச்சிங்களேன் குழந்த பிறந்தோன்னே அந்த குழந்தைய வாங்கி அதுக்கு வந்து எல்லாம் எப்படி இந்த நர்ஸில் இது பண்ண குழந்த பிறந்தோடனே அந்த பனி கொடுத்து உடச்சுட்டு துணியிலெல்லாம் துடைச்சி அது வந்து நீட்டாக எல்லாம் பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அது வந்து ஜம்முன்னு அப்படியே கையில் கொடுக்குறாங்களே ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிறது தான் இவங்களுடைய வேலை ஸோ அந்த கிரியேட்டர் அந்த சோர்ஸுக்கும் அந்த அந்த இடத்துலையே இருந்து வேலை செய்யக்கூடியவங்க ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த மாதிரி ஒரு சிலர் கூட டாக்டர் பேசும்போது அந்த அனுபவங்களை இப்போ நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த சீனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட தான் அந்த இந்த சீனா யார் இந்த பூமியில் அவங்க யாருன்னு கேட்கும் பொழுது இவங்க இந்த பிறப்பில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஆள் தான் இந்த சி இவங்க இந்த இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண் இவங்களுடைய முந்தைய பிறப்பில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த பீரியடில் போலண்டு நாட்டை சேர்ந்த ஒரு போலீஷ் உமன் தான் ஆனால் தன்னை ஒரு யூத பெண்ணாக காட்டிக்கிட்டு இந்த ஜெர்மனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இந்த யூதர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சிருப்பாங்களா அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இவங்களாம் போயிடுறாங்க வாலண்டியராக இவங்க தப்பிச்சு போகணுன்னா போயிருந்துருக்கலாம் ஏன்னா அந்த கேம்புக்கும் இவங்க ஊருக்கும் ரொம்ப பக்கம் பட் இவங்க போகலை இவங்க வந்து ஒரு சமயக்காரி மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இவங்களுடைய உண்மையான வேலை என்னென்னா அந்த யூத குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உடல்நிலை பாதிக்கப்படும்ல ஸோ அவங்கள வந்து அட்டென்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை பட் சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க பிகாஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு ஹிஸ்ட்ரியே இருக்குது சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அப்போது டாக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு சி இவங்க ஒரு லெவல் ஃபைவ் வெரி அட்வான்ஸ்ட் ஹை லெவல் சொல் அவங்களுடைய மனசு தைரியம் பாருங்களேன் அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இடத்துல வாழப்போகிறோன்னு தெரிஞ்சாலும் கூட வெறும் முப்பது பெர்சன்ட் தான் எனர்ஜி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பட் அவங்க இருந்த காலம் வரைக்கும் அவங்க உண்டான வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய பேக்ரவுண்டு டாக்டர் கேட்குறாரு ஓகே சீனா நீங்கள் மேல உலகத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் எம் அன் இன்குபேட்டர் மதர் ஸோ ஒரு செவிலித்தாய் போல் நான் வந்து இன்னொரு ட்ரெயினி தான் பட் ஸ்டில் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும் ஸோ நான் அதான் பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க எனக்கு சொல்லுங்கள் என்னென்னா ஒரு ஒரு ஆன்மா ஒரு ஒரு குழந்தை அப்படி பிறந்து வருது அப்படின்னு சொல்லணும்னா அந்த குழந்தை வந்து நாங்கள் அரவணைச்சி அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் வச்சு அதை வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலை ஒரு வ வளர்ச்சி அடையக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அது எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுடைய வேலை ஸோ அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு இது என்ன சோல் நர்சரி மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எஸ் உனக்கு அப்படி சொன்னால் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சோல் நர்சரி மாதிரி தான் அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துல அந்த ஆன்மாவை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை சரி அந்த சுற்று வட்டாரம் எப்படி இருக்குது எனக்கு அது சொல்லுங்களேன் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சி அது ஒரு புகை மூட்டமாக ஒரு கேஸ் லைக் அது ஒரு புகை மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தேன் ராட்டு மாதிரி தேன்னுடைய அடை எப்படி இருக்கும் ஹனிகோம்பு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடமாக தான் அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கர அழுத்தமான ஒரு ஒயிட் ஒரு லைட் இன்டென்ஸ் லைட் ஸோ அந்த ஒளி தான் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல சூழ்ந்துருக்கு பயங்கர ஒரு எனர்ஜி அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ டாக்டர் ஹனி ஹனிகோம்பா இது என்ன தேன் தேன்காட்டுந்த தேனீக்கள் பிறக்கிறதுக்கு உண்டான அந்த இடம் பார்த்திங்களா ஒரு அருகோண வடிவ மாட்டிருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த தேனி அந்த புழுக்கள் இருக்கும் அதிலிருந்து தான் தேனி வெளியே வரும் அந்த மாதிரி இருக்கே நீங்கள் சொல்கிறது எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆண்மை இப்படி வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்குபேஷன் மாதிரின்னு வச்சுங்களேன் நீங்கள் இந்த பூமியில் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு எவ்வளவு பெருசுன்னெல்லாம் சொல்ல முடியாது இதுக்கு எல்லாம் எல்லாம் கிடையாது எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு ஹனிகோம் மாதிரி ஒரு பீஹைவ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த ஆன்மாக்கள் அந்த குழந்தைகள்லாம் அந்த இடத்துல வச்சு நாங்கள் பாதுகாத்து அதை வந்து நாங்கள் எல்லாம் முதிர்ந்த ஒரு நிலைமை வந்து அதை அனுப்பிச்சி வைக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய வேலை அப்படின்னோன்னு அப்போது புது ஆன்மாக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புதுசாக வரக்கூடிய ஆன்மாக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா சி இது ஒரு டெலிவரி சூட் மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்குது அந்த டெலிவரி சூட் மாதிரி அந்த இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வரக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அந்த பனிக்கூடமாக வரும் அந்த பனிக்கூடம் பார்க்குறதுக்கு தங்க நிறத்தில் இருக்கும் இட் இஸ் கோல்டன் சேக் அப்படிங்கிறாங்க தங்க நிறமாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த ஆன்மா வந்து இப்படி விளவிலேற இருக்குமா பார்க்குறதுக்கு வெள்ளை நில எனர்ஜி சரிங்களா வெள்ளைன்னா வெள்ளைன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது எனர்ஜி அவ்வளோ ஒரு ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அந்த ஒரு தங்க நிற அந்த பைக்குள்ளே ஒரு அழகான ஒரு த ஒரு எனர்ஜி அந்த இடத்துல அப்படி இருக்கும் அப்போ அந்த பனிக்கூடத்துலேருந்து அப்படி வெளியே எடுத்தோம்னா அந்த எனர்ஜி நாங்கள் எடுத்து அதை பாதுகாக்கிறதா எங்களுடைய வேலை அந்த ஆன்மை அப்படி பிறந்து வரக்கூடியதை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் அது கண்குள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ஆன்மை அப்படி பிறக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அப்படின்னா இப்போ டாக்டர் கேட்குறாரு எங்கேருந்து பிறந்து வருது அப்படின்னு கேட்டால் சரி நாங்கள் ஒரு இடத்துல வேலை இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து தூரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு கதவு போல் இருக்கும் அது வழியாக தான் அந்த ஆன்மாக்கள் அப்படி லைன் ஃபார்ம் பண்ணி வழி அழகாக அப்படி வருமா ஸோ அந்த இடம் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் அந்த ஆன்மாக்கள் பிறக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு திரவ வடிவத்தில் ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பயங்கர ஹை டென்ஸ் எனர்ஜி அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடம் மாதிரி அந்த இடம் அப்படி இருக்குது நீங்கள் இந்த மோல்டன் ஸ்டேட்டு ஹை டென்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூடுன்னு நினை நினைக்கக்கூடாது அது ஒரு இதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியாக இருக்குது அது அவ்வளோ சுகமாக இருக்குது ரொம்ப மனுஷங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நல்ல அந்த வெளிச்சமான ஒரு நேரத்தில் அந்த சூரியனை வந்து இப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் இப்படி வெள்ளையாக இருக்கும் அழகாக இருக்கும் எதமாக இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே உட்காந்துக்கலாம் அது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல அதுபோல் இருக்கும் அந்த அந்த இடம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருக்கும் நம்ம அந்த அந்த ஆன்மக்கள் இப்படி பிறந்து வருது அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னொன்னே சரி எப்படி அந்த இடத்துலேருந்து அந்த ஆன்மாக்கள் பிறக்குது அப்படிங்கிறதை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி அந்த அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து இப்படி பல்ஜ் ஆகும் இப்படி வீங்கிற மாதிரி இப்படி வீங்கிற மாதிரி இப்படி வரும் ஸோ இந்த பல்ஜ் வந்து ஒரு இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதே இடத்துல மறுபடியும் அந்த பல்ஜ் ஆகாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு ஆன்மா ஒரு தன்மையோடு பிறக்கக்கூடியதற்கு போல் அப்படியே எ அச்சு அசலாக ஒரு ட்வின்ஸ் போல் ஒரு ஜெராக்ஸ் போல் இன்னொரு ஆன்மா பிறக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு ஆன்மாக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குது இட் மேக் ஷோர்ஸ் த கிரியேட்டர் மேக் ஷோர்ஸ் தட் ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பல்ஜ் ஒரு இடத்துல ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த ஆன்மா அப்படி வெளியே வரும் அதே இடத்துல மறுபடியும் ஒரு பல்ஜ் ஆகவே ஆகாது ஸோ இப்படி இந்த ஆன்மா டக்குன்னு இப்படி பல்ஜ் ஆகும்பொழுது அந்த பல்ஜில் இருந்து அந்த ஆன்மா அப்படி வெளியே வரும் தென் அந்த பல்ஜ் அப்படி ஒரு ட்ராக்ஸ் ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆன்மா அப்படிங்கிறது பிறக்குது சாஞ்சே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிறது பார்க்கறக்குன்னு அப்போ டாக்டர் வேற ஒருத்தவங்க கூட பேசின அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு அவங்களும் ஒரு லெவல் ஃபைவ் ஆன்மா தான் அந்த ஆன்மை இப்படி வரும்பொழுது ஒரு முட்டை வடிவில் தான் இந்த ஆன்மா அண்ட வடிவு ஸோ முட்டை வடிவில் தான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது வரும் ஒன்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்கோட அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்கோட அந்த ஆன்மா வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிறக்க வைக்கிறதே கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போது இப்படி அந்த பல்ஜ் ஆகும்பொழுது அதிலிருந்து ஆன்மாக்கள் இப்படி வெளியே வருது ஒரு சிலது தான் இப்படி முழுசும் வெளியே வந்துடும் ஒரு சிலது தானாகவே திருப்பி அந்த பல்ஜ் வந்து திருப்பி ரிட்ராக்ட் ஆகும் முழுந்து அந்த அது திருப்பி உள்ளேயே போயிடுது அது வந்து முழுமையாக பிறப்படுத்து வரதில்லை பட் அது ஏன்னு எங்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம யோகா வாசிஷ்டம் பார்ப்போமா வாசிஷ்டர் என்ன சொல்கிறாரு நீ ஏன் பிறக்குறேன் நான் என்ற ஒரு தன்மையினாலே அந்த அகம்பாவத்தினாலே தான் பிறக்கிறேங்கிறாரு அப்போ அந்த ஒரு என்ன மாறுபாடு அப்படின்னு வரும்பொழுது இது வந்து அந்த ஆரிஜின் ஸ்பேஸ் இது நம்மளுடைய பிரம்மம்னு வச்சுக்கோம் இதிலேருந்து நம்ம இப்படி பிரிஞ்சு வரும்பொழுது ஒரு சிலர் அந்த நான் என்ற அந்த எண்ணம் நிலைப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பிறப்பெடுத்து வந்துடுறாங்க ஒரு சிலர் அதே இடத்துல இருந்தே ஏன் நான் என்ன இருக்கேன் தப்பு இருக்கேன்ல இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க திரும்பி பிரம்மத்தோடு போயிடுறாங்க அதே விஷயம் தானே நம்மளுடைய ஞானியர்கள் சொன்னால் நம்ம வந்து கேளிக்கூத்து பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஃபைன் எனிவே அப்போ இந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஆரிஜின் ஸ்பாஸ் அந்த ஒரு பயங்கர ஒரு மாஸ் எனர்ஜி அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் வாட் இஸ் பியாண்டு தட் அதை தாண்டி என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது அதை தாண்டி பார்க்கும்பொழுது வயலட் கலர் தெரியுது தென் அப்படி போக போக இட் இஸ் பிச் டார்க் கம்ப்ளீட்டாக டார்க் இந்த டார்க் ஸ்பேஸ் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்ற மாதிரி அந்த இருட்டாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது அது நித்தியமாக இருக்குது இட் இஸ் இட்டேர்னல் அப்படிங்கிற அது நித்தியமாக இருக்குது அங்கே பயமே கிடையாது நம்ம நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா நம்ம பிரம்மம் பரமம் அப்படின்னு சொல்லுவோம் சிவன் சொல்லுவோம் சிவம்னு சொல்லுவோம் என்ன வேணாலும் வச்சுங்களேன் ஸோ அது அது நித்தியமாக இருக்குது அது அப்படியே இருக்குன்னா அது அப்படியே இருக்குது இட் இஸ் இட்டேனல் அது அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பட் அது முழுசாக அது என்னென்னு எங்களுக்கு தெரியல பட் அது அப்படி தான் இருக்குது அந்த பார்க்குறதுக்கு அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ டாக்டர் ஓகே இப்போ உங்களை சுத் நீங்கள் ஒரு தாயின்னு சொல்கிறீங்க உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னா என் பக்கத்தில் பத்து பேர் இருக்காங்க பட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தள்ளி தள்ளி தளி தளி அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என் பக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆன்மா வந்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆன்மா வருது ஸோ அந்த அந்த சேக் இருக்குல்லையா அந்த பை மாதிரி ஸோ அந்த பனிக்கூடம் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஆன்மாவை அப்படியே அள்ளி அணைச்சி எடுத்து வி ஆர் டவல் ட்ரைவிங் அப்படிங்கிறாங்க அந்த வாரத்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் வி ஆர் டவல் ட்ரையிங் அப்படிங்கிறாங்க டாக்டர் கேட்குறது எது டவல் ட்ரைவிங்காக துண்டில் தொடக்கிற மாதிரி டவல் ட்ரைவிங் அப்படின்னோட இங்கே நீ மனுஷன் உனக்கு புரியற மாதிரி தான் அப்படி தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்கிறது அங்கே என்ன நடக்குதுன்னு நான் என்னால் எப்படி சொல்ல முடியும் மனுஷனுடைய மொழியில் வந்து என்னால் இப்படி தான் சொல்ல முடியும் டவல் ட்ரைங் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னா அந்த ஆன்மா வந்து அப்படியே இருக்கும் அப் அதை ரா எனர்ஜி இப்படி கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்போ எங்களோடய எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து இப்படியே சுற்றும் சுத்தி இது பண்ணிக்கும் அப்படி இது சுற்றி இது பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு நில ஒரு திட திடப்பகுதியாக அது வந்து மாறுவதற்கு அது ஒரு ஏதுவாக வந்து அது கம்ப்ளீட்டாக அமையுது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆன்மாவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் இன்னும் வேறு தள்ளி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் தென் இட் பிகம்ஸ் ஆரஞ்சு தென் இட் பிகம்ஸ் ஒயிட்டு ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் உங்கள் பக்கத்தில் வரும்போது ஒயிட் லைட்டுன்னு சொல்கிறீங்க ஏன் தூரத்தில் இருக்கும்போது தெர் இஸ் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு சி அது இன்னும் அந்த பிரம்மத்தோடு கலந்துருக்கக்கூடியதான் அந்த அம்பலிக்கல் கார்டு அந்த தொப்புள் கொடி அந்த பிரம்மத்தோட அந்த அந்த கிரியேட்டர்னுடைய அந்த தொப்புள் கொடியில் அப்படியே கனெக்டாக இருக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்து இது இருக்கும் ஸோ அதிலிருந்து நீங்கி வர 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 அந்த எ அந்த லைட்டினுடைய இது மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய ஞானியர்கள் சொன்னதுங்க அத்தனையும் நம்மளுடைய ஞானியர்கள் சொன்னது தான் ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் நமக்கு புரியல இப்போது புரியுது அவ்வளோதான் சரிங்களா அப்போ இப்படி வரும்பொழுது இருக்குது எங்ககிட்டலாம் வரும்போது இது கம்ப்ளீட் ஒயிட் லைட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த ஒரு மாலையில் வந்து முத்து கோத்த மாதிரி இல்லை இருக்குது முத்துக்கள் வந்து இப்படி சாரமாக அப்படி இருக்குது அது மாதிரி தான் இருக்குன்னா எஸ் கரெக்ட் அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சில்வர் கம்பியில் முத்துக்கள் எப்படி கோத்து வச்சா எப்படி இருக்கும் அது போல் தான் இந்த ஆன்மாக்களுடைய பிறப்பு அந்த மாறுபாடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நடக்குது அப்படின்ட்டு அப்போ டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு இப்போது சரி ஆன்மாவை எடுத்துக்கிறீங்க நீங்கள் பாதுகாப்பாக இது பண்ணிக்கிறீங்க நீங்கள் தான் உயிர் கொடுக்குறீங்களான்னு ஒன்று டக்குனு இல்லை 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 நாங்கள் உயிர் கொடுக்கல எங்கள் மூலமாக அந்த ஆன்மாக்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எனக்கு சரியாக சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கும்பொழுது சி நீ ஏன் வந்த எதுக்கு வந்த அப்படிங்கிற அந்த ஞாபகத்தை வந்து அதற்கு நாங்கள் தான் ஊட்டுவிக்கிறோம் நம்பிக்கை கொடுக்குறோம் தைரியமாக தைரியமாக நீ போய் வாழ்க்கையை தொடங்கு ஸோ இதற்காக வந்துவிட்டேன் ஸோ அந்த ஒரு ஊக்கம் கொடுக்கறது அந்த ஒரு தைரியம் கொடுக்கறது ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞாபகத்தை வந்து அதற்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த எண்ணங்கள் வந்து அதற்கு ஏற்படுவதற்கு உண்டான அந்த ஏதுவான ஒரு காரியம் அப்படிங்கிறத பண்ணித்தர்றது அப்படின்ட்டு அப்போது இந்த ஒரு இந்த கட்டிப்பிடிக்கிறது வந்து எப்படின்னா அந்த 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 எனர்ஜி வந்து இப்படியே மூடிக்கும் அப்போது அந் ஒரு ஆன்மாக்குன்னு ஒரு பர்டிகுலர் என ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் கூட இவங்க இவங்களுடைய எனர்ஜியை கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் இதுக்கு கூட கரெக்டாக அப்படியே அந்த அந்த இப்படி மூடுற மாதிரி இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி அப்போது டாக்டர் கேட்குறாரு சே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது வைப்ரேஷன் இருக்குது அந்த எண்ணங்கள் மேலெடுது அதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய எண்ணங்கள் அந்த ஆன்மா கூட போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் அந்த ஆன்மாக்கிட்ட வந்து போகாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் ஒரு ஒரு ஆன்மாவும் அதற்குன்னு தனித்துவமான ஒரு எண்ணத்தோடு தானே பிறக்குது இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் அந்த ஆன்மாவுக்கு புகுத்துற மாதிரி இருக்கே இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க சி கிடையாது எங்களுடைய ஆண் எண்ணங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு புகுத்துவது கிடையாது ஒரு ஒரு ஆன்மாவும் அது அதுக்குன்னு உண்டான தனித்துவத்தோடு தான் அந்த இடத்துல பிறக்குது அந்த வைப்ரேஷனை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு வந்து இது பண்ணி தரோம் ஸோ அதுக்கு எங்களுடைய எனர்ஜி ஒரு பூஸ்டப் மாதிரி சரிங்களா ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோமே தவிர எங்களுடைய எண்ணங்கள் வந்து முழுசும் அதற்கு வந்து போகிறதில்ல இல்லை வி ஆர் ஜஸ்ட் நர்சரி கேர்டேக்கர்ஸ் அவ்வளோதான் ஸோ நாங்கள் வந்து எதுவும் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு ஏன்னா இப்போது பூமியில் வந்து ஒரு குழந்தை பறக்குது அந்த அதை வந்து அந்த ஒரு செவிலித்த ஸோ அந்த நர்ஸு ஸோ அவங்க வந்து அதை அது தோட்டிலில் போடுறாங்க அந்த அந்த நர்ஸுக்கு தெரியாது இந்த இந்த குழந்தை நாளைக்கு வந்து பெரிய தலைவராகுமோ இல்லை பெரிய ஞானியாகுமோ இல்லை திருடனாகணா இல்லை தீவிரவாதியாகணான்னு யாருக்கு தெரியாது அவங்க வந்து குழந்தைய வாங்குறாங்க அதை தொட்டிலில் போடுறாங்க இப்போ நீங்களும் அந்த நர்ஸை என்ன பண்ணுறாங்களோ அந்த வேலையை தான் பண்ணுறீங்க ஆனால் அந்த நர்ஸுக்கு இந்த குழந்தை ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஆனால் அது தெரிஞ்சதுனால தானப்பா அந்த அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன் இது பண்ணி எங்களால் கொடுக்க முடியுது அப்படிங்கும் பொழுது அப்போ டாக்டர் என்ன கேட்குறான்னா சி இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கும் பொழுது சி ஆஸ் அ ட்ரெயினி நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு ஆன்மாவை நாங்கள் தான் பக்குவப்படுத்தி நாங்கள் எது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீ தெரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும் ஒரு சிலர்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடுறதும் உண்டு அப்போ அந்த எனர்ஜி கரெக்டாக அந்த எனர்ஜி இவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது ஒரு முழுமையடையாத ஒரு மாதிரி கைமையான்னு ஒரு குழந்தை நை நைன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆன்மாவாக அது மாறிடும் உடனே டக்குன்னு அந்த நர்சரி மாஸ்டர்ஸ் ஸோ இன்னும் உயர்நிலை ஆன்மாக்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்போது இவர் என்ன டாக்டர் என்ன கேட்குறாருன்னா திருப்பியும் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் என்ன இந்த செட்டப் எப்படி நடக்குது இப்போ ஒரு ஆன்மா வருது அந்த ஆன்மா வந்து இவன் யோக்கியன் ஒரு ஒரு யோக்கிய ஆன்மா வருது இன்னொரு பத்து அயோக்கிய ஆன்மா வருது ஸோ இந்த மாதிரி இந்த முடிவுகள்லாம் யார் எடுக்கிறது அப்படி எதாவது இருக்கான்னு ஒன்று அவங்க கேட்குறாங்க எதாவது இது ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது அவங்க அப்படி சளிச்சிக்கிறாங்க இது ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது என்ன கேள்வி கேட்குற இது இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணப்படுது இவங்களுக்கு அடுத்து இவங்க வரணும் இந்த ஒரு செட் செட்டாக அனுப்பணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இட் இஸ் நாட் லைக் தட் ஒரு ஆன்மா வருது அவ்வளோதான் எந்த ஆன்மா வந்தாலும் அந்த ஆன்மாவை சரியாக பாதுகாப்பாக வச்சு அந்த ஆன்மாவுக்கு உண்டான சக்தி கொடுத்து அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறதான் எங்களுடைய வேலை மெத்தபடி வேறு எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சுத்தமாக கிடையவே கிடையாது ஸோ ஆன் அ ரேண்டம் செலெக்ஷன் பேசிஸில் ஸோ இவங்களுக்கு இந்த ஆன்மா கொடுப்பா இவ்வளோ பத்து இது வந்துருச்சா அது கொடு ஸோ ரேண்டம் செலெக்ஷன் பேசிஸில் இது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு எப்படி தெரியும் அவள் ஒரே சிம்பிளாக கேட்டாங்க எனக்கு எப்படி தெரியும் ஏன் அந்த ஆன்மை என்கிட்ட வருதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அதை படைச்சவங்கிட்ட தான் கேட்கணும் என்னை படைத்தவன் தான் படைச்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு பற்றி என்ன தெரியும் தெரியாது வந்தால் வந்தவங்க உண்டான வேலையை நான் என்னுடைய வேலையை என்னமோ நான் அந்த வேலையை செஞ்சு நான் அதை பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றது என்னுடைய வேலை ஸோ ஏன் வந்தது எதுக்கு வந்தது என்ன செட் ஆஃப் மெக்கானிசமில் வருது ஏன் அந்த ஆன்மாக்கு அந்த ஒரு எண்ணத்தோடு வருது டு வைனோ அது தான் போய் கேட்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரே ஒரே போட்டில் அந்த போட்டு உடச்சிருச்சு கரெக்டாக அது சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆன்மா உள்ளே வர்றதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீ இஸ் காலிங் எஸ் ப்ரெசன்ஸ் ஒரு ஒரு ஒன்று இருக்குது அது மட்டும் எங்களுக்கு தெரியுது அபரிமிதமான ஒரு சக்தியோட அந்த இடத்துல அது இருக்குது அது மட்டும் எங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு முழுசும் முழுசும் தெரியாது அப்படிமாதிரி டாக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு எப்பெல்லாம் இந்த சோர்ஸ் அந்த அந்த ஒரு பிரம்மநிலை அப்படிங்கிற மாதிரி அதை பிடிக்கணும்னு நினைக்கிறோன்னு அந்த கதவை திறக்கணும்னு நினைக்கிறோம் அந்த கதவை என்னால் திறக்கவே முடியறதில்ல ஒரு சின்ன கீரல் வேணால் அதில் நடக்குதே தவிர முழுமையாக அதை என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது முடியறதில்லை அப்படின்ட்டு இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு ஆன்மாவை வந்து நீங்கள் முழுசும் அப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ இந்த க்ரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் படைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் அது முழுமையாக பர்ஃபெக்ஷனோடவே அது வெளியே வரும்ல ஸோ அப்போ அவர் படைக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு ஒன்று இவங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருமே பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க சி தெர் இஸ் நோ இம்பர்ஃபெக்ஷன் இந்த இடத்துல இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இடமே கிடையாது ஆனால் நீ சொல்கிறது ஒரு விஷயம் மட்டும் உண்மை எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா படைப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த படைப்பு வேலையை செய்கிறதில்ல அது வேணால் எங்களுக்கு தெரியும் யாரும் ஒருத்தங்க அந்த இடத்துல அசிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ சம் ஒன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் பட் படைத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த படைக்கிற வேலையை செய்கிறதில்ல அவங்க இன்னும் தள்ளி இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு லெவலில் அவங்க இருக்காங்க அப்போ அதை யார் அங்கே எந்த சாரி இப்போ அதை தெரியல அங்கே அந்த இடத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இவ்வளவு மட்டும்தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இப்போ திருப்பியும் டாக்டர் கேட்குறாரு இவங்க வந்து இந்த பூமிக்கு தான் போகணும் இங்கே வேறு உலகத்திற்கு போகணும் அப்படிங்கிற முடிவுகள்லாம் நீங்கள் தான் எடுப்பீங்களான்னான் ஆமாம் எப்படி அது எங்களுக்கு தெரியும் அந்த ஆன்மாவை வந்து இப்படி அந்த அந்த எனர்ஜி அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த வைப்ரேஷனோடு இப்படி இது எங்களுக்கு தெரியும் பூமியும் இருக்குது பூமி போலவே ஆனால் வெறும் சொகம் மட்டுமே இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்குது பூமி போலவே ஆனால் துன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய உண உலகங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இந்த ஆன்மா போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இது அந்த ஆன்மா பிறக்கும் பொழுதே அதற்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கணும் அதோடு தானே அது பிறந்தது அதை வச்சு எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அதை தான் அது கரெக்டாக அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்போ பூமி தான் வந்து ஒரு துன்பமான ஒரு இடமா இந்த பூமி வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு இடம் ஏன்னா இங்கே இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு வந்து உனக்கு தைரியம் வேணும் போராடக்கூடிய ஒரு குணம் வேணும் உனக்கு நம்பிக்கை வேணும் இது எல்லாத்தையும் அந்த ஆன்மாக்கு நாங்கள் அப்படியே ஊட்டி அதை வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துக்கு வருது அப்போ டாக்டர் கேட்குறாரு அப்போ ஒரு மனித உடலுக்குள்ளே வந்தோன்னே இவ்வளோ தூய்மையான ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது கூட மனித உடலுக்குள்ளே வந்தோன்னா ஒரு மாதிரி கைமையான ஆகி போயிடுது இது என்ன பண்ணுறதுன்னா எஸ் எஸ் தட் இஸ் ப்ராக்டிக்கல் லைஃப் அது அப்படி தான் இருக்கும் இங்கே நீ பிறப்பு எதுக்கு எடுக்கிற பிறப்பு எடுக்கிற இங்கே வந்து உன்னுடைய அந்த ஆன்மாவாக பொழுது பயங்கர ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும் அந்த இன்னசென்ஸ் பூமிக்குள்ளே வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா அந்த இன்னசென்ஸ் அப்படிங்கிறது உடஞ்சி போயிடும் அப்போ நிறைய காயங்கள் ஏற்படுது உனக்கு இந்த காயங்கள்லேருந்து தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துன்பங்கள் ஏற்படுது மகிழ்ச்சி ஏற்படுது இது தொடர்ந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே வெள்ளந்திய வெகுளியாக இல்லாத ஒருத்தன் இந்த காயங்கள்னாலேயும் துன்பங்கள்னாலேயும் அவன் மெருகேறி 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 ஒரு அமைதியான ஒரு மனோ நிலைக்கு அவன் வர்றான் அப்போ இப்படி தொடர்ந்து வந்து 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 கடைசியாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து வரான் இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டோம்னா முழுக்க முழுக்க அவன் எப்போ அந்த வந்த இடத்துக்கே போகிறானோ அப்போ தான் அவனுடைய அந்த எல்லா விதமான வேறுபாடு அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்து முழுசு முடியும் அது வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி மாறுபாடான ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போது எப்போதான் இது இந்த முழுசாவே எப்போ முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சரி எப்போ முழுசாக முடியும்னு நான் என்ன சொல்கிறது இந்த மொத்த பூமியில் பிறக்கிற எல்லா ஆன்மாக்களுமே சாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் அந்த ஒரு சமோ சமநிலை அமைதியான ஒரு மனோநிலைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி இது வந்து கம்ப்ளீட்டாக நின்று போயிடும் அப்படின்னு ஒன்னே அப்போ டாக்டர் கேட்குறாரு இப்படி நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அண்ட சராசரம் அழிஞ்சிராதா அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க சி எல்லாருமே முக்தி நிலை அடைவதற்கு முன்னதாக கூட இந்த ஒரு அண்ட சராசரம் அழிஞ்சு போயிடலாம் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது எப்போ வேணாலும் நடக்கலாம் பட் மேட்ரு அது கிடையாது உனக்கு வாழ்வதற்கு இடம் இல்லைன்னு கிடையாது விச் விச் இஸ் திஸ் இஸ் இட்டர்னல் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே நீ இங்கே இங்கே இல்லைனா இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் தான் ஸோ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நடுவில் டாக்டர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு மாதிரி ஆன்மாக்கள் முக்தி அடைஞ்ச ஆன்மாக்களுடைய ஸ்பேஸை நிரப்புறதுக்காக புது புது ஆன்மாக்கள் வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி டயர்டே ஆகவே ஆகாத தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது எஸ் அது எப்போ நிற்கும் எல்லோரும் முக்தி அடையும் போது நிற்கும் அப்போ இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிடும் அப்போ தான் அந்த இது வருது பிரபஞ்சம் அழிஞ்சுறதுனால் எல்லோரும் முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி கூட அழிஞ்சிடும் பட் இங்கே இல்லைனாலும் இன்னொரு இடத்துக்கு நீ நிற்பாங்க அவ்வளோதான் ஸோ திங்ஸ் ஆர் வெரி இட்டர்னல் இது இருந்துகிட்டே இருக்கிறது தான் இது பெர்மனெண்ட் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி தாங்க பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அந்த இடம் அப்படி தான் இருக்குது நம்மளை இப்படி தான் பாதுகாத்து அனுப்புகிறாங்க இதற்கப்புறம் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் இருக்குதுங்க நிறைய பேர் வந்து பிறக்கிறதே கிடையாதுங்க அதாவது வேறு உலகங்களுக்கெல்லாம் கூட பிறக்கிறது கிடையாது ஆண் நிறைய நிறைய இருக்குது இதுக்கப்புறம் சரி அப்படி உலகங்களில் பிறக்காத ஆண் என்ன ஆகிறாங்க அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதெல்லாம் அடுத்த பதிவுகளில் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம் ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கடைசியாக அந்த சீனாக சொல்லி முடிச்சது நீ முக்தி அடையிற அடையில் பூமியில் இருக்குது நீ ஒரு பழக்கப்பட்ட இடத்தான் இருக்குது இல்லை அது அழிஞ்சு போயிடுச்சு இன்னொரு இடத்துக்கு போகிற நீ இட்டனாக இருக்கக்கூடிய இதெல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட கடைசியாக இருக்கக்கூடியது என்ன உன்னுடைய அனுபவங்கள் அது சுகமோ துக்கமோ எந்த ஒரு அனுபவங்கள் அதனால் ஏற்பட்ட ஒரு முதிர்ச்சி அதை தான் நீ சுமந்துக்கிட்டு இருக்கேன் மித்தபடி வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது பிடிப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அந்த அனுபவங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஸோ இதோட இன்னைக்கு உண்டான இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல இருபத்தி நாலு நிமிஷமாக இல்லை பட் எனிவே பிடிச்சிருந்துருக்கும் இவ்வளோ தூரம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அது வரையும் நான் உங்களுக்கு நாமத்தில் பண்ணி நன்றி வணக்கம்